ராஜு இப்பவும் அமைதியா இருந்தா ஆபத்து. நீங்க சொல்லாமல் பூடகமாக வேற யார் மேறையாவது திணிக்கிறீங்களா? அந்த மாதிரி என் வேலை நான் அப்படி பண்ண மாட்டேன் சார். நான் என்னன்னா, இங்க எப்படி வேலை செய்யணும்னா, ஒரு நாலு பேர் சாட்சிக்கு இருக்கணும், அப்ப வேலை செய்யணும். நம்ம மட்டும் தனியா செஞ்சுட்டு வந்தா அது யாரு செஞ்சான்னு தெரியாது. எனக்கு நான் சமைச்சு ஒருத்தங்களுக்கு போய் கொடுத்தேன்னா அது நான் தான் செஞ்சேன், அது எப்படி, அது நான் தான் அது பண்ணது, நான் தான் அப்படி எனக்கு பிடிக்காது சார். அவுட்புட் நல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதை நான் தான் பண்ண, நான் தான் பண்ணேன்னு சொல்றது எனக்கு பிடிக்காது சார். ஆனா இங்க வந்து எப்படின்னா, நான் எத்தனை வாட்டி வேலை செஞ்சிருக்கேன்னு எனக்கு சொல்லி காட்டுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. என்னென்ன பண்ணிருக்கேன்னு சொல்லி காட்டுறது. உண்மையிலே எனக்கு பாத்திரம் கழுவுற வேலை பிடிக்காது சார். நான் உயரமா இருக்கேன், அது அதெல்லாம் பாதால குனிஞ்சு இது பண்ணா எனக்கு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா என்னால வேலை பார்க்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு அந்த வேலை வராது. எனக்கு வர்ற வேலை சமைக்கிற வேலை தெரியும், பாத்ரூம் கிளீன் பண்ணிடலாம். இங்க கீழே இந்த கார்பெட் இருக்கு சார், இதை வந்து கிளீன் பண்றதுக்கு பாத்ரூம் கிளீன் பண்ற அந்த ப்ரூம் ஸ்டிக் தான் தராங்க. இதுல விடிய விடிய கூட்டினாலும் இது கிளீன் ஆவா சார்? இதனால எல்லாருமே சிரமப்பட்டு தான் பண்றாங்க. எது, அதாவது ஒரு வேலை பண்ணா அது கம்ப்ளீட்டா 100% முடிஞ்சா நல்லா இருக்கும், இல்லைன்னா எப்பவுமே கீழே குப்பை இருக்கும் சார். இனிமேல் நான் வேலை செய்யும் போது யாராவது பார்க்கும் போது வேலை செய்யற மாதிரியே பண்ணலாம் சார். என் வாழ்க்கையில இன்னும் நான் என் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. கனவு நனவாக்க சாமர்த்தியம் என்கிட்ட உண்டு, கூடிய சீக்கிரத்துல அது உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகே ராஜு, இதை நான் உங்களுடைய சவாலை ஏற்றுக்கிறேன். யாராவது பண்றாங்களா? அவரு இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா, இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? அப்படி இங்க யாரு பண்றாங்கன்னு நான் தனியா யாரையும் நோட் பண்ணல சார். நான் யாராவது வேலை பண்றாங்களா பண்ணலையான்லாம் பார்க்க மாட்டேன் சார். கீழே ஏதாவது கப்பு இருக்குன்னா அது யாரு கப்பு இருக்கோ எடுத்து கொண்டு போய் வச்சிருவேன். அண்ணாச்சி அதை பண்றதையும் நான் பார்த்திருக்கேன். தாமரை வந்து எப்பவுமே மேக்சிமம் வேலை இந்த வீக்ல அதிகமா பாக்குறதே தாமரை. எனக்கு தாமரை கிட்ட வந்து எனக்கு ஏதாவது பண்ணி கொடுன்னு கேக்குறது எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வேணா நான் பண்ணி கொடுப்பேன். நான் அன்னைக்கு உனக்கு பண்ணி கொடுத்தல, நீ எனக்கு இப்ப பண்ணி கொடுன்னு நாங்க பேசிக்க மாட்டோம். மற்றபடி இந்த வேலை பண்றது ரொம்ப ஓபி எல்லாம் அடிச்சது இல்ல சார். முடிஞ்சு வந்திருக்கான் இந்த அளவுக்கு டயர்டா இருந்துச்சுன்னா நான் போய் தூங்கிடுவேன். அவங்க லெவலுக்கு வந்துடும். தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா.